ஹாய், ஹலோ. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு அதே காவேரி ஆறுக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ மீன் பிடிக்க போகிறது யாராருனா, தினேஷ், விஜய் அப்புறம் பிரவீன், மூணு பேரும் பிடிக்கிறாங்க. நிறையா மீன் மாட்டோம், நல்லா பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோதான், ரெண்டு கிண்டா எல்லாம் டேங்கு. எடப்பொடி வீடியோவில் வலை ஃபுல்லாக மீன் வரணுன்னு எதிர்பார்க்காதீங்க. இது குளம் இல்லை, ஆற்றுல பிடிக்கிறது. சில சமயம் நிறையா மாட்டோம், சில சமயம் கம்மியாக தான் மாட்டோம். இப்போ பாருங்கள், தினேஷ் ஒரு கெண்டை மீன் பிடிச்சிட்டாரு. அது கரை வரையும் கொண்டு வர முடியாது, அதுக்குள்ளே வலையிலேருந்து அறுத்துட்டாலும் அறுத்துறோம். அதனால் உடனே பைக்குள்ளே போட்டு வர பாருங்கள். கடைசியாக நீங்கள் பார்க்கலாம் அந்த கெண்டையை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே வச்சில் மூணு கெண்டை மாட்டோம் பாருங்கள். அதை எடுத்து வந்து இப்போ மேலே காமிப்பார். எல்லாமே ரோகு தான், நல்ல மீன். எல்லாம் குளத்தில் வர கூடியாவே இருக்கு, அவ்வளோதான், அருமையாக இருக்கு. ஐயா, சிக்கத்தில் கடந்தாவே காலையில் எடுத்துப்பா. இப்போ பாருங்க, இப்போ ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிச்சு, அதை எடுத்து போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கிடக்கு. இப்போ பாருங்கள், இந்த வலையில் எவ்வளோ டேங்க் கிளீனர் வரும்னு. மீனவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறது இந்த டேங்க் கிளீனர் தான். வலையை விட்டும் வராது, வெளியில் வலையும் கேச்சிரும், எடுக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் அந்த டேங்க் கிளீனர். எவ்வளோ டேங்க் கிளீனர் இருக்கும் பாருங்கள். ஐயோ அப்பா, எவ்வளோ டேங்க் கிளீனர். சிக்கத்தில் போட்டுறா அதையும். இது பெரிய கெண்டை ஒன்று தெரிஞ்சுது, இதுதானே அது. அடா
ஒன்னே சேர்த்து போட்டான். மாடு வந்து திங்க போகுது டேங்க் கிளீனரை. நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பிரவீன் வந்து இந்த மாடை விரட்ட போனார். அந்த மாடு வந்து அவரை விரட்டினுச்சு, உடனே ஓடி வந்துட்டார். அப்புறம் மாடும் திரும்பி போயிடுச்சு. ரிட்டர்ன் வராங்க அப்படியே. நேருக்கு நேரம் வருது அந்த பிடியில் போயிட்டு மாடு பஸ் மாடு. வாழை குட்டியா நாங்கள் பிடிச்ச மொத்த மீனையும் உள்ளதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியட்டும், தெரிஞ்சால் தான் நிறைய பார்ப்பாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுபோல் இனிமேல் நிறைய வீடியோ வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை.